பையன்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நான் பி கின்ஸ்லின் வத்திக்ஜி படத்தோட டைரக்டர் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம் ஃபாக்ஷா ஸ்டுடியோஸ் முருகா சார் ப்ரொடக்ஷன் சேர்ந்து பண்ணுற படம் அதனால் ரொம்ப ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு ஏன்னா முருகா சார் ப்ரொடக்ஷன் ஃபாக்ஷா ஸ்டுடியோஸ்லேயே முதல் படம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் ஒரு பயம் இருந்துச்சு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு முருகா சார் ஸ்கிரிப்டு கேட்டு முருகா சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்கள் சொன்ன ஸ்கிரிப்டை வந்து படமாக எடுத்துருங்க நாங்கள் அதுக்கு படம் பார்த்தாங்க படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு புதுசாக இருக்குது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எல்லாருமே படம் ரொம்ப புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க முருகா சார் பயங்கர ஹாப்பி அப்படின்னாரு எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து ஹீரோ திலீபன் நியூ ஃபேஸ் ஹீரோயின் அஞ்சலி சரண்யாமா ஸ்ரீரஞ்சனிமா சம்பத் சார் ஜெகன்ஸ் ரவிமரியா சார் ஜெயபுரா சார் எல்லோரும் நடிச்சிருக்காங்க எம் சிப்ரான் மியூசிக் குருதேவ் சார் கேமரா ராஜசேகர் மாஸ்டர் ஆக்ஷன்ஸ் பிரவீன் ஸ்ரீகாந்த் சார் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் ஷூங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எல்லாத்துக்குமே ராஜசேகர் மாஸ்டர் தான் ஏன்னா ஸ்கிரிப்டுக்கு வந்து ஃபைட்டோட டைமிங் இவ்வளவு தான் வேணும் இன்ன இடத்துல தான் ஃபைட்டு வைக்கணும் அப்படின்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணேன் பட்டு மாசர் வந்து அது எதுக்குமே வந்து சரி பண்ணிடலாம் அப்படின் தான் சொன்னாங்க ஏன்னா மேக்ஸிமம் லொக்கேஷன்ஸ் வந்து ஃபைட்டு பண்ண முடியாத அளவுக்கான காம்பாக்ட் லொக்கேஷனாக இருக்கும் அதில் எல்லாத்துலேயுமே மாஸ்டர் ஃபைட்டு பண்ணாங்க இன்றைக்கி வந்து ஃபைட் சீக்கன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குங்க ஐசர் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அதே மாதிரி தான் ஜிப்ரான் படத்தோட சாங்ஸு பெரிய அதே மாதிரி ரே ரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயில் என்ன ஒரு ஹீரோவோட இன்னர் ஃபீலிங்ஸ் அவனோட மைண்ட் வாய்ஸ் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேவை ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு போகும் அதுக்கு வந்து ரே ரெக்கார்டிங் ரொம்ப மஸ்ட்டு ஃபீல் பண்ணேன் ஆக வாய்வோசியோட படம் பார்த்துட்டு ஜிப்ரான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்ரோச் பண்ணேன் ஜிப்ரானும் ஸ்கிரிப்ட் கேட்டு பயங்கரம் இம்ப்ரெஸ் ஆனார் இன்றைக்கி ரீ ரெக்கார்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு டயலாக்காக இருக்கிற விஷயங்களை விட ஒரு விஷுவலான விஷயத்த ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கு மியூசிக் ரொம்ப மஸ்ட்டு ஜிப்ரானுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணும் அது மாதிரி தான் கேமராமேன் ஆர்பி குருதேவ் சார் அவருக்கும் தேங்க்ஸ் பண்ணோம் எடிட்டர் பிரியின் ஸ்ரீகாந்த் டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே வந்து தேங்க்ஸ் பண்ணோம் அதேமாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப முதல் படம் அப்படிங்கும்போது கோஆப்ரேஷன் கொடுப்பாங்க எங்கே மிஸ் ஆகும் அப்படின்னா கம்யூனிகேஷன் மிஸ் ஆகும் ஏன்னா எல்லாேருமே கிரியேட்டர்ஸு டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே ஆக எல்லோரும் மைண்டுக்குள்ளேயும் ஒரு விஷன் இருக்கும் ஆக ஒரு விஷயத்த சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு விஷன் வந்துடும் ஆக டைரெக்டாக நான் என்னோட விஷன் அவங்களுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும் கம்யூனிகேட் பண்ணி இது பண்ணணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லா டெக்னீஷியன்ஸு எல்லாருமே வந்து என்ன அவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ கம்யூனிகேட்டு பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து நோட் சார்பாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இப்போ நானே முருகதா சாரோடைய அஷ்டன்ட்டு அதனால் தனியாக அவர்கிட்ட ஸ்கிரிப்டு சொல்லும்போதுனா நான் ஏற்கனவே சாரோட ஸ்கிரிப்டுக்கே வந்து நான் டிஸ்கஷன் அவ்வளோ இருந்திருக்கேன் அதனால் சார்கிட்ட வந்து எனக்கு அந்த பயம் கிடையாது அதே நேரம் எனக்கு முருகா சா அதை வந்து ஒரு ஸ் அவரோட ஸ்கிரிப்டுக்கு ஒரு சீன் சொல்லணுனாலே நிறையா மெனக்கெடுவோம் எக்ஸாக்ட் அவரோட என்ன ஐடியாவை அவர் ஃபீல் பண்ணுறாரோ அந்த ஐடியாவை நம்ம ரீச் பண்ணணும் அதனால் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து ஒரு ஸ்கிரிப்டு பண்ணும்போதே வந்து இந்த ஸ்கிரிப்ட் முருகா சாருக்கு கரெக்டாக இருக்கும் முருகா சாருக்கு கேட்டால் இம்ப்ரெஸ் ஆவார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் முருகா சார் ஸ்கிரிப்டு கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த படத்தில் ஹீரோ வந்து நியூ ஃபேஸ் ஏன்னா ஹீரோ ஒரு சேர் ஆட்டோ டிரைவர் ஒரு ரியாலிட்டியான ஒரு கேரக்டரு அதுக்கு வந்து திலீபன் கரெக்டாக இருந்தார் பட்டு ஆப்போசிட்டாக அப்படியே மற்ற மெயின் கேரக்டர்ஸ்க்கெலாம் ஆர்டிஸ்ட் தான் வேணும்னு நினச்சேன் ஏன்னா படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே படி வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ஒரு சிக்வன்ஸ் வரும் அடுத்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இன்னொரு சிக்கன்ஸ் வரும் அடுத்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இன்னொரு சிக்கன்ஸ் வரும் முதல்ல உள்ள சீக்கன்ஸ் மறுபடியும் வரும் அப்போ வந்து மெயின் கேரக்டர்ஸ் வந்து ஆர்டிஸாக இருந்தால் தான் ஆடியன்ஸுக்கு அந்த கதையை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பினேன் அதனால தான் ஹீரோ நியூ ஃபேஸாகவும் ஆர்டிஸு மெயின் கேரக்டர்ஸ்லாம் ஆர்ட்டிஸ்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணேன் பிகைன்வுட்ஸ் வியூஸ் எல்லாருக்குமே நன்றி வத்தி குச்சி படம் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம் தமிழ்நாடு முழுக்க வேர்ல்டுவைஸ் படம் வந்து வெற்றிகரமாக போய்கிட்டுருக்கு எல்லாருமே ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் அதை அதுக்காக முருகா சார் ப்ரொடக்ஷன் ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு என்டர்டெயின் பண்ணணும் ஒரு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வத்தி குச்சி போங்க டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் உங்களை ஒரு என்டர்டெயின் பண்ணும் ஒரு ஒரு நல்ல ஆக்ஷன் படமாக இருக்கும் அதனால் எல்லாருமே தேட்டருக்கு வாங்க தேட்டருக்கு வந்து வத்தி குச்சி படம் பாருங்கள் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட நன்றி